ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்க்குறது உங்கள் டைஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி வெர்ஸ் மார்வல் சீஸோட இன்னொரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம சூப்பர்மேன் வெர்சஸ் கேப்டன் மார்வல் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே ரொம்பவே ஓவர் பவர்டான ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேப்டன் மார்வலும் சூப்பர் மேனும் பார்த்தீங்கன்னா டிசிலே இருக்க ரொம்ப ஓவர் பவரான சூப்பர் ஹீரோஸ் சொல்லலாம் நீங்கள் ரொம்ப ஓவர் பவரான சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் அப்புறம் இவங்களோட பேரை பார்த்துட்றான் ஸோ கேப்டன் மார்வலோட பேர் பார்த்தீங்கன்னா கேரள டென்வர்ஸ் இவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா பைலட் ஸோ நம்ம சூப்பர்மேனோட பேர் பார்த்தீங்கன்னா கிளார்க் ஃபஸ்ட்டு கால் எழுதுன்னு வைப்பாங்க நம்ம பூமிக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அனுச்சிட்ட பேருக்கு பூமியில் அவங்கள வளர்த்தவங்க பார்த்தீங்கன்னா கிளார்க் பேர் வைப்பாங்க ஸோ யூரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா இவரு டெய்லி பிளானட் அப்படின்ற நியூஸில் நியூஸ் ரிப்போர்ட்டராக பாதா பார்ப்பாரு ஸோ நம்ம இப்போ ரெண்டு பேரோட பவர்ஸையும் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் மார்வல்ஸோட பவர் பார்க்கலாம் ஸோ கேப்டன் மார்வலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு எனர்ஜி கோர் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி கோர் அது எல்லாருமே தேடினுப்பாங்க ஸோ அந்த எனர்ஜி கோரை பார்த்திங்கனா இவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க அது வந்து பிளாஸ்ட் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த எனர்ஜியும் இவங்கக்குள்ளே போயிடும் ஸோ அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிருப்பாங்க இவங்க ஸோ இவங்க நினச்சா எந்த ஒரு பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியும் ஸோ ரொம்ப ஓவர் பவர்டுன்னு சொல்லலாம் இவங்களோட பவர் வந்து நான் ஒரே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நம்ம தேனோஸோட ஷிப் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஷிப்பை ரெண்டே அடியில் உள்ளே பூந்துட்டு வந்து அந்த மொத்த ஷிப்புமே பிளாஸ்ட் பண்ணிருவாங்க ஸோ அவ்வளோ பவர் இருக்க ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவாங்க நம்ம கேப்டன் மார்வோவில் ஸோ இதே மாதிரி ரோனோட நிறைய ஷிப்பாக கூட ஒரே அடியில் பூந்து எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம சூப்பர் மேனோட பவர்ஸ் பற்றி பார்த்துடலாம் சூப்பர் மேனோட பவர் பற்றி சொல்லணும்னா அவரோட பவர் ஒன்றும் சொல்லியே இருக்கலாம் ஸோ நம்ம அவரோட மெயின் பவர்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா மெயின் பவர்ஸாக சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரென்த்துனா யூரு வந்து ஒரு காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பூமியே வந்து இழுதுன்னு போயிருக்காரு ஸோ பூமியை தாங்கி வர பிடிச்சிருக்காரு அவ்வளோ பவர் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ இவர் ஸ்ட்ரென்த்தில் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ஆள் நம்ம ஃபிளாஷோட கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும் ஸோ மத்தபடி ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆள் தான் யூரு வந்து ஃப்ளைங் அபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு இவர்கிட்ட ஹீட் விஷனும் இருக்கு அதாவது இவர் பார்த்தீங்கன்னா கண்லருந்து லேசர் விடுவார் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றேன் அது யூஸ் பண்ணும்போது மட்டும் இவர் கொஞ்சம் வீக் ஆகிடுவார் ஏன்னா அவர் வந்து அந்த சன்ல இருந்தா அவர் பவர் எடுப்பாரு ஸோ இது யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி கொஞ்சம் அதிகமாக ஸோ நம்ம சூப்பர்மேன் எல்லாருமே பறந்து போய் விடுவாங்க ஸோ இவரு வாயிலேருந்து காற்று ஒரு ஸ்டாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவராக இருக்கும் அவரோட வாயிலேருந்து வர காத்துனால மற்ற எதனா ஒரு பொருளையோ எல்லாம் ஒரு மனுஷனையோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் கூட பண்ண முடியும் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இயரிங் எபிலிட்டிஸ்லயும் இவருக்கு வந்து ஒரு அபாரமான ஒரு இயரிங் இருக்கும் அதாவது ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வந்து பேசினீங்கன்னா கூட இவருக்கு வந்து கேட்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்மேன் சூப்பர் மேன் மூவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேட்மேன் வந்து பேசுறது இவருக்கு இங்க வரைக்கும் கேட்கும் ஸோ இவர் வந்து எக்ஸ்ரே விஷன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு அதாவது நம்மளோட உடம்புல இருக்க எலும்பு ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இவரால் பார்க்க முடியும் ஸோ இவரோட ஹீலிங் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மிசைல் வச்சு வெடிக்க வச்சுட்டில் பெரிய ஒரு எதாவது ஒரு பாம் வச்சு ஒரு வெடிக்க வச்சுட்டு இவர் நீங்கள் வந்து டிகே ஆளுற அளவுக்குலாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு அந்த சன்லைட் மட்டும் போதும் ஸோ அங்கேருந்தான் இவர் பார்த்திங்கன்னா அவரோட பவர் எடுப்பார் ஸோ அந்த சன்லைட் போதும் இவர் இவர் அசால்ட்டாக ரிகவர் ஆகிட்டு உங்களை வந்து போட்டு தடுவார் ஸோ இதோட முழு பவர்ஸ் பற்றி சொல்லணும்னா சொல்லினே போகலாம் டைம் பார்த்தாது நான் வேணால் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன் சூப்பர் மேனோட பவர்ஸ் பற்றி மட்டும் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நம்ம கேப்டன் சூப்பர் மேனோட ஸ்டாமினா பற்றி பார்த்துடலாம் நம்ம கேப்டன் கேப்டன்மார்களோட ஸ்டாமினா பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்க வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுனே இருப்பாங்க ஸோ ஒரு வாடையமாக அவங்களால ரொம்ப நேரம் வந்து சண்டை போட்டுனே இருக்க முடியும் ஸோ நம்ம சூப்பர் மேனோட ஸ்டாமினா பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அஞ்சு நாள் தொடர்ந்து பிடிச்சிருந்த ஒரு ஆள் எல்லோசனோட ரேடியேஷன் இல்லாமல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான அடிச்சிக்கவே முடியாது ரெண்டு பேரோட வீக்னஸ் பற்றி பார்த்துடலாம் நம்ம மூவிஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மனவர்களுக்கு அவ்வளோ வீக்னஸ் காமிக்கலாம் ஆனால் காமிக்ஸில் வந்து நிறைய காமிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இவங்களை மேஜிக் வச்சு தோக்க அடிச்சிடலாம் இவங்ககிட்ட வந்து பார்சியாக திருடலாம் இவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இவங்களோட ஸ்பிலிட் பர்சனாலிட்டி அப்படின்னு நிறைய வீக்னஸ் வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க ஸோ மூவிஸில் அது வந்து காமிக்கலாம் வர கேப்டன் மார்வல் மூவிஸில் காமிச்சாலும் காமிப்பாங்க ஸோ இப்போ கேப்டன் மார்களோட வீக்னஸ் பற்றி பார்த்துட்டு இப்போ சூப்பர் மேனோட வீக்னஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ சூப்பர் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வீக்னஸ் தான் இருக்கும் மற்றபடி இருக்கோ அவ்வளோ பெரிய வீக்னஸ் தான் எதுவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வீக்னஸ் டிக்ரீஸ் ஆஃப் சன்லைட் நம்ம சூப்பர் மேனுக்கு வந்து பவர் கொடுக்குறது எதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சன் அந்த சன்ல இருந்தால் அவர் வந்து அந்த பவரை எடுப்பார் ஸோ அந்த சப்போஸ் அந்த சன்லைட் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சூப்பர்மேன் ஹீட்டுன்னு போய் நீங்கள் ஃபைட் போட்டிங்கன்னா அவர்கிட்ட பவர் இருக்கும் ஆனால் மச் பவர் இருக்காது சாதாரண வில்லனை தொகைகளுக்கும் அவருக்கு வந்து பவர் இருக்கும் ஆனால் இப்போ பெரிய பெரிய வில்லன்ஸ் யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆள் தாக்கு பிடிக்க முடியாது ஸோ இப்போ வந்து நீங்கள் சூப்பர் மேனாக ஒரு சன்லைட்டே இல்லாத ஒரு டைமென்ஷனுக்கு ஹீட்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட சண்டை போட்டுவிட்டு அவர் மொத்த பவரை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க இப்போ அவருக்கு வந்து அடுத்த பவர் வந்து அவர் எடுக்கிறதுக்கு ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்கள் தோக்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இருக்குது சூப்பர் மேனோட பெரிய வீக்னஸ் கிரிப்டோனைட் ஸோ சூப்பர் மேனோட ஒன் ஆஃப் த பெரிய பெரிய வீக்னஸ்னாவே அது கிரிப்டோனைட் தான் ஸோ நம்ம கிரிப்டோனைட்டை வச்சு நம்ம சூப்பர் மேனை நம்மளால் சாவடிக்கோட முடியும் நம்ம சூப்பர் மேனர்ஸ் பேட்மேன் மூவியில் கூட அந்த நைட் வந்து அந்த டூம்ஸ்டேட் எலும்பில் இருந்ததுனால தான் ஒரு சாவார் ஸோ மதர் பாக்ஸை வச்சு தான் ஜஸ்ட் லிக்ல திருப்பி உயிரோட கொண்டு வருவாங்க ஸோ நம்ம சூப்பரான ஒன் ஆஃப் த பெரிய பெரிய வீக்னஸ் கிரிப்டோநைட் ஸோ நீங்கள் கேட்கலாம் கிப்டோனை வச்சு நம்ம சூப்பர் மேன ஸ்டாவ்ஸ்ட்டு நான் அவள் தான் சூப்பர்மான கதையை முஞ்சிச்சு அவரால் திருப்பி வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் இல்லை மதர் பாக்ஸ் மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சோர்ஸ் அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம கிட்டே இருந்ததுன்னா நம்ம சூப்பர் மேனாக கண்டிப்பாக நம்மளால் திருப்பி கொண்டு வந்துட முடியும் ஸோ நீங்கள் கேட்கலாம் யார் ராஜேப்பா கேப்டன் மார்கெலாம் சூப்பர் மேன் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பவர்ஸையும் கெயின் பண்ணிட்டு ஸோ அவங்க மொத்த பவர்ஸும் அவங்க வந்து எடுத்துன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே சமயத்தில் நம்ம சூப்பர்மேன் மொத்த பவர்ஸும் எடுத்துன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன் இது சொல்லப்போனால் அவர் பார்த்திங்கன்னா இப்போ அவரோட மொத்த பவர்ஸை யூஸே பண்ணல அவர் வந்து குறிப்பிட்ட பவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு அவர் பார்த்திங்கன்னா தன்னோட பவர்ஸ் வந்து அடக்கி வச்சிருக்காரு நம்ம தான் பவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து அடக்கி வச்சிருக்காரு சப்போஸ் அவர் வந்து அவரோட மொத்த பவரும் எடுத்துன்னு வந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த இந்த அதிகமான ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிளாக் கலர் சூட்டை போட்டுன்னு வந்து தார் வந்தாருன்னு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேப்டன் மார்வலால் நம்ம சூப்பர் மேன் நிற்கவே முடியாது ஸோ நம்ம சூப்பர் மேன் அசால்ட்டாக ஜெயிப்பார் ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் சூப்பர்மேன் ஸோ இந்த பேட்டில் நான் சூப்பர் மேனுக்கே வின் கொடுக்குறேன் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன சூப்பர் மேன் ஜெயிப்பாரா கேப்டன் மார்வல் ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோ எயிட் டிசி நைன் அடுத்த வீடியோல எது ஜெயிக்குதுன்னு பாப்போம் இந்த வீடியோ புடிச்சதுதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கணக்கு தட்டி விட்டுருங்க